சம்பளம் போடுவாங்க. அதுலேயும் ஒரு வரைமுறை கிடையாது, எவ்வளவு நினைக்கிறாங்களோ அவ்வளவு சம்பளம் போடுவாங்க. இப்படி பல மாதங்களாக கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. யூனியனில் சேர்ந்த ஒரே காரணத்தினால நாங்கள் கேள்வி கேட்கறதுனால எங்களை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த மாதம் சம்பளம் வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியாது, அரை சம்பளம் வருமா முழு சம்பளம் வருமானது தெரியாமல் இருந்தாலும் கூட நாங்கள் சரியான நேரத்துக்கு கல்லூரிக்குள்ளே வரோம். வழக்கம் போல் இன்றைக்கி 8 மணிக்கு உள்ளே வந்துட்டோம். ஆனால் எங்கள் அட்டண்டன்ஸில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோடைய பேரில் எங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துல எங்கள் பேர் இல்லை. தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வெண்ணிலான்னு இருக்கணும், அங்கே இல்லை. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் அகிலா தேவின்னு இருக்கணும், அங்கே இல்லை. கணினித்துறையில் சுஜாதான்னு இருக்கணும், அங்கே இல்லை. 3 பேரோட பேரையும் கடைசியில் கொண்டு போய் பிடி ஃபிசிக்கல் டைரக்டருக்கு பிறகு எழுதி வச்சுருக்கிறாங்க. இது ஏன் இப்படி செய்திருக்கீங்க, இதை சரி செய்யுங்கன்னு சொல்லி காலையிலேருந்து 11 மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்குறோம். வேலை பார்க்க வந்து எங்களை வேலை பார்க்க விடாமல், கையெழுத்து போட விடாமல் 11 மணி வரைக்கும் நாங்கள் வாசல்லையே உட்காந்துருக்குறோம். எங்கள் கேள்விக்கு எந்த விதமான பதிலும் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. சம்பளம் போடாத போது கூட நாங்கள் இங்கே வந்து நிற்கல, அரசம்பளம் போட்ட போது இங்கே வந்து நிற்கல. எங்களை கேவலமாக பலமுறை பேசியிருக்காங்க, மற்றவங்க கிட்டே பேசியிருக்காங்க, எங்ககிட்டயே பேசியிருக்காங்க. அப்போவும் நாங்கள் ஹேரஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து சொல்லலை. ஆனால் இப்போது அட்டண்டன்ஸில் கையெழுத்தையே போட முடியாமல் மேலே போய் வேலையும் பார்க்க முடியாத ஒரு கொடுமையான சூழ்நிலையில் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறோம். எங்களுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும், எங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும். இந்த கல்லூரி இன்றைக்கி நேற்றியில் 30 வருஷமாக இப்படி தான் இருக்குது. எதை சொன்னாலும் 30 வருஷமாக எல்லோரும் சகிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் பிள்ளைங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே ரோட்டில் மழையில் காலேஜ் வச்சாங்கன்னு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பார்லிமெண்ட் டிவிலேருந்து சன் டிவிலேருந்து எல்லா டிவிலையும் அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் இங்கே வந்து ஏன் இப்படி நடக்குதுன்னு என்கொயரி பண்ணல. அதிகாரிகள் வந்து என்கொயரி பண்ணணும், டிசிஇ வரணும், ஆர்ஜேடி வரணும், மற்ற தமிழக அரசு சேர்ந்த அத்தனை பேர் இங்கே உள்ளே வந்து பிள்ளைங்க கிட்டே விசாரிக்கட்டும், எங்ககிட்ட விசாரிக்கட்டும். நாங்கள் என்கொயரி கமிஷன் வைக்கிட்டோம். யூஜிசி கிராண்ட்லையும் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் இந்த கல்லூரி நடக்குது. எங்களுக்கு அதுலேருந்து தான் சம்பளம் வருது. அதனால் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கும் இருக்குது, அரசாங்கத்துக்கும் இருக்குது. இங்கே வாங்கக்கூடிய அதே மாதிரி மாணவர்களுக்கு பல்வேறு விதமான கொடுமைகள் நடக்குது. காலையில் லேட்டாக வந்து 50 ரூபா, அந்த பொண்ணு ஓடி போய்டும் 50 ரூபா கொடுக்கறதுக்கு பயந்து. திருப்பி மத்தியானம் லேட்டாக வருவா, மத்தியானம் 11:30 மணிக்கு வந்தால் தான் லேட்டு. ஆனால் மத்தியானம் வர பிள்ளைய பிடிச்சி அவங்ககிட்ட 50 ரூபா வசூல் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. ஃபீஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையும் பணம் சார்ந்த அநியாயங்கள் நிறைய நடக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே லயன்ஸ் கிளப்னு ஒன்று இயங்கிட்டு இருக்குது. அவுட் சைடர்ஸ் உள்ளே வராங்க. அந்நிய ஆண்கள் கல்லூரியில் நடமாடிக்கிட்டே இருக்கிறாங்க காலையிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும். அந்த லயன்ஸ் கிளப் மீட்டிங்லாம் எங்களை கலந்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. நாங்கள் அதில் கலந்துக்கலைங்கிறதுனால தான் நீங்கள் வேறு மாதிரி அதனால் தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாங்கள் எதிர்த்து கேட்குறதுனால எங்கள் மேலே இப்போ பழிவாங்கும் நடவடிக்கையை நிர்வாகம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இந்த சமூகமும் அரசும் தான் எங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். பல முறை இங்கேயும் பேசியாச்சு, டிசிஇ கிட்ட பேசியாச்சு, ஆர்ஜேடி கிட்ட பேசியாச்சு, ஏடி கிட்ட பேசியாச்சு. எல்லாருக்குமே எங்கள் பிரச்சனை தெரியும். ஆனால் இது வரைக்கும் சரியான தீர்வு எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. நாளுக்கு நாள் பிரச்சனை மோசமாயிட்டு இருக்கு, புதுசாக பிரச்சனை வருது. ஆனால் பிரச்சனை தீர்ந்தபடியாக